Hello friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆதார்ல முகவரி மாற்றம் எப்படி செய்யிறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அதல முகவரி மாற்ற விண்ணப்பம் வந்து நாம fill up பண்றது தான் மெயினானது இதுல. ஏனா இதல தான் நிறைய பேர் ஃபார்ம் தப்பா fill up பண்ணிடுறோம். அதை எப்படி change பண்றது அப்படின்றத கரெக்ட்டா அதல பார்க்கலாம். நெக்ஸ்ட் நீங்க கிராமம், குக்கிராமம், நகரம் அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஃபார்மை கரெக்ட்டா fill up பண்ணனும். ஏனா அதல தான் கொஞ்சம் குளறுபடி வரும். அது எப்படின்றத பார்க்கலாம். அதுக்கடுத்து நீங்க முகவரி மாற்ற விண்ணப்பம் மூலம் எவ்வாறு பெயர் மற்றும் பிறந்த தேதி மாற்றத்தையும் செஞ்சிக்கலாம் அப்படின்றத பத்தி இதல பார்க்கலாம். ஓகே, இது மாதிரி நீங்க fill up பண்ணீங்கனா இந்த ஃபார்ம் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரே வாரத்திலே change ஆயிடும். நீங்க என்ன அப்ளை பண்றீங்களோ அது change ஆயிடும். ஓகே फ्रेंड्स, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி suppose இந்த சேனலை யாரா subscribe பண்ணாம இருந்தீங்கனா சேனலை subscribe பண்ணி எனக்கு ஆதரவு தெரிவிக்குமாறு உங்களை கேட்டுக்கிறேன். ஓகே, வீடியோக்குள்ள போலாம். இதுதான் இப்ப சர்டிபிகேட் நாம change பண்றதுக்கான ஃபார்ம், ஆதார் change பண்றதுக்கான address correction form னு சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப first வந்து to be valid for 3 months from date of issue அப்படினு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? இது வந்து கரெக்ட்டா நோட் பண்ணீங்க. ஏனா இந்த சர்டிபிகேட் வந்து நீங்க டேட் கீழ fill up பண்ண தேதியில இருந்து 3 மாசத்துக்கு தான் validity. அந்த first boxல என்ன டேட்ல நீங்க போறீங்களோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க. next boxல month and year எல்லாமே 4 digits 2 digitsல வர மாதிரி பண்ணிக்கோங்க. Next in the update request ன்ற இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த லைன்ல 10 பாத்தீங்கன்னா ஆதார் நம்பர் for update only அப்படினு சொல்லிட்டு கேக்குது. இது நம்ம அப்டேட் பண்றதுக்கான ஃபார்ம். ஆதார் நம்பர் கரெக்ட்டா 12 பாக்ஸ் இருக்கு. 12 பாக்ஸ்லயே ஒரு நம்பரா fill up பண்ணிக்கோங்க. full name எல்லாமே வந்து நேம் வந்து உங்களுடைய நேம் கரெக்ட்டா fill up பண்ணுங்க. எல்லாமே கேப்பிட்டல் லெட்டர்ல fill up பண்ணிக்கோங்க. அப்பதான் ஈஸியா மாறும். அவங்களே கேப்பிட்டல் லெட்டர்ல தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல கொடுத்திருக்காங்க fill up பண்ண சொல்லி. சோ ஃபுல்லா கேப்பிட்டல் லெட்டர்ல fill up பண்ணிக்கோங்க. Next care of அப்படினு சொல்லிட்டு இருக்குது. இந்த care of ன்ற இடத்துல நீங்க father mother இல்ல உங்கள யார் வந்து guardian நீங்க அவங்களுடைய நேம் போட்டுக்கலாம். இல்ல உங்களுடைய husband name நீங்க அங்க கொடுத்துக்கலாம். just அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா house number. உங்களுடைய house number என்னவோ அந்த வீட்டோட நம்பரை வந்து மட்டும் தான் அந்த பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணனும். அதுக்கு அப்புறம் street road lane அப்படினு சொல்லிட்டு இருக்கு. அந்த street road laneல வந்து என்ன உங்களுடைய street இருக்கோ அதை வந்து கொடுங்க. இப்போ streetல பார்க்கறோம். ஸ்ட்ரீட்ல உங்களுடைய வீடு இப்ப VOC நகர் இருக்குனா VOC நகர் இல்ல உங்களுடைய தெரு மெயின் ரோட் இல்ல மாரியம்மன் கோயில் ஸ்ட்ரீட் எந்த ஸ்ட்ரீட்ல இருக்கோ அதை மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் லேண்ட்மார்க் அண்ட் ஏரியா லொகாலிட்டி செக்டார்ன்றது முக்கியமானது. இது வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குக்கிராமத்துல இருக்குறவங்க fill up பண்ண வேண்டிய ஃபார்ம். அதுதான் இப்ப நாம மெயினா பார்க்கறோம். இப்ப குக்கிராமத்துல இருக்குறவங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாலுக்கு வந்து அவங்க மென்ஷன் பண்ணனும். சோ இப்ப பண்ருட்டி தாலுக்குன்றதை ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஏனா ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம வில்லேஜ் நேம் கொடுத்துட்டு தான் அதுக்கு அப்புறம் பண்ருட்டி தாலுக்கு நம்ம தாலுக்குடைய நேம் கொடுப்போம். ஆனா இதுல வந்து எப்படி வரும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபார்ம்ல வந்து இந்த லேண்ட்மார்க் ஃபர்ஸ்ட் போட்டுருப்பாங்க, ஏரியா லொகாலிட்டி செகண்ட்ல வரும். ஆனா ஆன்லைன்ல நீங்க fill up பண்ண போயும்போது ஏரியா லொகாலிட்டி ஃபர்ஸ்ட் வந்துரும், லேண்ட்மார்க் கீழ வந்துரும். சோ நீங்க இதுல fill up பண்ணும்போது உங்களுடைய தாலுக்கு ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் உங்களுடைய குக்கிராமத்தோட நேமை மென்ஷன் பண்ணிக்கங்க. இப்போ இதுல லேண்ட்மார்க்ல ஃபர்ஸ்ட் பண்ருட்டி தாலுக்கு போட்டேன். அடுத்து குக்கிராமம் வந்து குச்சிபாளையம்ன்றது குக்கிராமம். அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா village town city னு சொல்லிட்டு கேக்குது இல்லையா? அதுல அப்ப அந்த குக்கிராமத்தோட தாய் கிராமம் அதாவது மெயின் வில்லேஜ் எது அப்படினு சொல்லிட்டு பார்த்தோம்னா அகரம்ன்றது தான் மெயின் வில்லேஜ். சோ நம்ம அதை எடுத்துட்டு வந்து இந்த வில்லேஜ்ல வந்து அகரம்ன்ற இடத்துல போட்டுக்கிறோம். வில்லேஜ்ன்ற இடத்துல அந்த ஊருடைய நேமை மென்ஷன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் போஸ்ட் ஆபீஸ். என்ன போஸ்ட் ஆபீஸ் உங்களுக்கு வருமோ உங்களுடைய ஏரியாவுக்கு உட்பட்ட போஸ்ட் ஆபீஸ் அந்த போஸ்ட் ஆபீஸை கரெக்ட்டா மென்ஷன் பண்ணிக்கோங்க. எல்லாமே bold லெட்டர்ல எல்லாமே clear-ஆ வந்து capital லெட்டர்ல மென்ஷன் பண்ணிக்கோங்க. Next உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டை வந்து கரெக்ட்டா மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து ஸ்டேட். இது எல்லாமே கரெக்ட்டா மென்ஷன் பண்ணிடுவோம். இந்த பிரச்சனை வரதே வந்து பாத்தீங்கன்னா இந்த லேண்ட்மார்க் ஏரியா வில்லேஜ் போஸ்ட் ஆபீஸ் இந்த இடத்துல தான் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். நீங்க அதை மட்டும் கரெக்ட்டா fill up பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் கரெக்ட்டா அப்டேட் ஆயிடும். நெக்ஸ்ட் ஸ்டேட். என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை வந்து கரெக்ட்டா fill up பண்ணிக்கோங்க. உங்களுடைய போட்டோஸ் வந்து பாஸ்போர்ட் போட்டோஸ் எல்லாம் ரீசன்ட் போட்டோஸை வந்து அப்டேட் பண்ணுங்க. போட்டோஸ் முதல்ல ஒட்டணும். போட்டோஸ் ஒட்டிட்டு அதுக்கு மேல வந்து நீங்க யார்கிட்ட சைன் வாங்குறீங்களோ அவங்களுடைய சீல் வந்து உங்களுடைய போட்டோ மேல கிராஸ் சீல் வைக்கணும். அதுக்கு மேல அந்த சீலுக்கு மேல அவங்க சைன் பண்ணி கொடுத்துடணும். வெறும் சீல் மட்டும் வைக்க கூடாது. அதுக்கு மேல சிக்னேச்சர் வரணும். பக்கத்துல வந்து சிக்னேச்சர் ஆஃப் தி ரெசிடென்ட் இருக்கும். அதுல வந்து யார் நீங்க அப்ளை பண்றீங்களோ அவங்களுடைய கையெழுத்து அங்க வரணும். நெக்ஸ்ட் பின் கோட் தான் முக்கியமானது. இந்த பின் கோட நீங்க கரெக்ட்டா கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுடைய போஸ்ட் ஆபீஸே காட்டும். அந்த பின் கோடுக்கு உட்பட்ட போஸ்ட் ஆபீசஸ் வந்து காட்டும். நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் கரெக்ட்டா மென்ஷன் பண்ணிக்கோங்க. எல்லாமே 2 digit 4 digitல வரணும். இந்த பின் கோடை நீங்க கரெக்ட்டா கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுடைய போஸ்ட் ஆபீஸ் நேம் கேக்கும் போஸ்ட் ஆபீஸ் நேம் வந்து நீங்க கேக்கும்போது அது கரெக்ட்டா உங்களுடைய நேம் என்னவோ கொடுத்துருங்க ஓகே இந்த செக் பாக்ஸ்ல உங்களுடைய கேண்டிடேட்டோட நேமை சைன் பண்ணிடுங்க ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா certificates detail to be filled by the certifier only அதாவது யார் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கறாங்களோ நீங்க இந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படினு சொல்லிட்டு அவங்க தான் கீழ இருக்கிற அந்த particulars வந்து fill up பண்ணனும் Suppose avangale full fill up pannangalum prachana kedaiyadhu ana and certificates vandu fill up pandrathu avangala dhaan irukanum appdin solittu mention pannirukanga ipo adula vandu or silar seriya fill up panna maatanga ipo nama village panchayat head illa councilor vaangumbo seriya avanga fill up panna theriyadhu adha neenga dhaan sollanum avangalukku ipo name of the certifier la vandu yaar head o and village head illa councilor town councilor irukanga avangala name mention pannikonga designation village panchayat head nu solittu potrukanga adula avanga municipal councilor na municipal councilor appdin solittu ponnum tahsildar na tahsildar Long என்ன posting like Anglo, doctor, other upon the doctor or posting name and the name of the mentioned Manicunga. Office address la Agaram village Panchayat, Agaram village Panchayat, head down Potanga, in a taluk, in a district into the character mentioned Manicunga. Ademari doctor na in the hospital doctor, GHS, Kadalure, PHB, PHB with Kadalure, Abdinsulator Portugonga. Kid on the mobile number character, our day, 10 digit mobile number fill up Paniconga. In the side on the checkbox circle, in the checkbox color, yard turning sign wangering low, Anglo name can tick paniconga. Cut the door at a checkbox cutter, Tahsildara, municipal councilor, gazetted officer, other canela fellow paniconga, and Gartha on the Patina, in the earthly seal which is sign mono, rent earthly seal which is sign mono, in the box color seal which other cameli are on a certificate curanglo, Anga, sign panidano. Okay, friends, this is on the Patina. Village level பண்றதுக்கான அதாவது குக்கிராமத்துக்கான ஃபார்ம் இப்படி தான் இருக்கும் இப்போ அடுத்து வந்து பார்த்தனா இந்த தாய் கிராமம் இதுல மெயின் கிராமத்துல இருக்குறவங்க எப்படி ஃபார்ம் fill up பண்றது இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு மேல சொன்ன மாதிரி தான் அந்த வெரிஃபையர் அதாவது என்ன பாத்தீங்கன்னா அந்த டேட் வந்து 3 மாசத்துக்கு தான் இருக்கும் உங்களுடைய ஆதார் நம்பர் என்னவோ அதை கரெக்ட்டா கொடுத்துக்கோங்க உங்களுடைய நேம் என்னவோ அதை கரெக்ட்டா கொடுத்துக்கோங்க சப்போஸ் இந்த 10th முடிச்சவங்கள நீங்க மாறும்போது 10th முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் 15 வயசுக்கு அப்புறம் ஆதார் அப்டேட் பண்ணுவீங்க அவங்க என்ன பண்றீங்க உங்களுடைய மார்க் லிஸ்ட்ல என்ன மாதிரி இருக்கோ அதே போல நேம் கொடுத்துக்கோங்க இனிஷியல் முன்னாடி வந்தா முன்னாடி கொடுங்க பின்னாடி வந்தா பின்னாடி கொடுங்க அதே போல தான் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் fill up பண்ணிக்கோங்க இப்போ லேண்ட்மார்க் நேரடியா வந்துட்டோம் லேண்ட்மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா அது பண்ருட்டி தாலுகா கொடுத்துக்கோங்க அடுத்து ஏரியா லோகாலிட்டி அந்த வில்லேஜ் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது மெயின் வில்லேஜும் அந்த அகரம்ன்ற வில்லேஜ் தான் அதனுடைய தாய் கிராமமும் அகரம் தான் சோ நீங்க அந்த ஏரியா லோகாலிட்டி வந்து fill up பண்ணாலும் பண்ணலாம் fill up பண்ணாம விட்டாலும் விட்டுறலாம் ஏனா பண்ருட்டி தாலுகா கீழ அடுத்த லைன்ல வரணும்ன்றதுக்காக அந்த ஏரியா லோகாலிட்டி நீங்க fill up பண்ணிக்கிறது தான் பெஸ்ட் அதையும் அகரம்னே கொடுத்துக்கோங்க அடுத்து போஸ்ட் ஆபீஸ் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் இது மூணும் கரெக்ட்டா இருக்கான்ற மாதிரி செக் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய பின் கோட் நீங்க ஃபார்ம்ல பாக்கும்போது உங்களுக்கு இது எல்லாமே அந்த வில்லேஜ் டீடைல்ஸ் எல்லாம் பின் கோட்லாம் ஃபர்ஸ்ட் வர மாதிரி தெரியும் வில்லேஜ் நேம் உங்களுடைய போஸ்ட் ஆபீஸ்லாம் ஃபர்ஸ்ட் வர மாதிரி தெரியும் ஆனா நீங்க பின் கோட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன்ல போய்ட்டு உங்களுக்கு fill up ஆகும் Okay, this is வந்து இப்ப பாத்தீங்கன்னா அதே வில்லேஜ் பஞ்சாயத்து ஹெட் கிட்ட தான் வாங்கி இருக்கேன் சோ அதே சேம் டீடைல்ஸ் வந்து இங்க fill up பண்ணிக்குவோம் கீழ வந்து ரெண்டு இடத்துலயும் சீல் சைன் இருக்கா அப்படின்றதை கரெக்ட்டா செக் பண்ணிக்கோங்க இதுல முக்கியமா சீல் வைக்கணும் சைன் வைக்கணும் மேல வந்து டேட் நீங்க என்ன டேட்ல வந்து அவங்கள்ட்ட ஃபார்ம் வாங்குறீங்க அந்த 3 months இருக்கு இல்லையா அந்த இடத்துல நிறைய பேர் டேட் fill up பண்ணாமலே அப்டேட் பண்ணிறாங்க அத கரெக்ட்டா செக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க சைடுல யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்களுடைய டீடைல்ஸ் கரெக்ட்டா கொடுத்துக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் ஒரு டவுன்ல இருக்குறவங்க அதாவது இப்ப பண்ருட்டி மாதிரி இருக்குற டவுன்ல இருக்குறவங்க எப்படி ஃபார்ம் fill up பண்றதுன்றத தான் பார்க்க போறோம் இதுலயும் அதே போல டேட் கரெக்ட்டா ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் அப்டேட் ரிக்வெஸ்ட் டிக் பண்ணிக்கோங்க ஆதார் நம்பர் உங்களுடைய நேம் இனிஷியல் ஃபர்ஸ்ட் வரணுமா பேக்ல வரணுமான்றத பாத்துக்கோங்க உங்களுடைய CO உங்களுடைய கேர் ஆஃப் யாரோ அவங்களுடைய நேமை கரெக்ட்டா fill up பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களுடைய ஹவுஸ் நம்பர் ஸ்ட்ரீட் இது எல்லாமே கரெக்ட்டா மென்ஷன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த ஏரியா லோகாலிட்டி வில்லேஜ் போஸ்ட் ஆபீஸ் அது எப்படி fill up பண்றது அப்படின்றதை உங்களுக்கு கிளியரா சொல்றேன் ஹவுஸ் நம்பர் கரெக்ட்டா நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களுடைய ஸ்ட்ரீட் இப்ப ஸ்ட்ரீட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பெருமாள் கோயில் ஸ்ட்ரீட்ல இருக்குறாங்க இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லேண்ட்மார்க் ஏரியா லோகாலிட்டி செக்டார் இருக்குது இப்ப பெருமாள் கோயில் இதுல ஸ்ட்ரீட்ல அவங்க லட்சுமி காம்ப்ளெக்ஸ் பேக் சைடுல இருக்காங்கன்றதை இந்த லேண்ட்மார்க்ல நீங்க மென்ஷன் பண்ணலாம் ஏனா இதெல்லாம் தாலுகா நம்ம கொடுக்க தேவையில்லை ஏனா அந்த டவுன் தான் உங்களுக்கு தாலுகா ஆபீஸ் இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏரியா லோகாலிட்டி செக்டார் அவங்க அந்த ஏரியாவுல வந்து எந்த இடத்துல இருக்காங்க திருவதிகை என்ற இடத்துல இருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தனே இதல பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல fill up பண்ணும்போது திருவதிகை ஃபர்ஸ்ட் போய்டும் லட்சுமி காம்ப்ளெக்ஸ் பேக் சைடு வந்து பின்னாடி வந்துரும் நெக்ஸ்ட் வில்லேஜ் டவுன் எந்த டவுன் பண்ருட்டி டவுனுக்குள்ள திருவதிகை என்ற இடத்துல இருக்காங்க அவங்களுக்கான போஸ்ட் ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ருட்டி தான் போஸ்ட் ஆபீஸா வரும் Next, district, state, pin code. In the pin code கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் உங்களுக்கு அந்த திருவதிகை என்ற வில்லேஜ் நீங்க செக் பண்ணுவீங்க. திருவதிகை இருக்காது. அங்க நீங்க பண்ருட்டி தான் கொடுப்பீங்க. அதுக்கு அப்புறம் தான் நீங்க உங்களுடைய திருவதிகை என்ற வில்லேஜ் நீங்க டைப் பண்ணுவீங்க. சோ இதுதான் நீங்க அங்க கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டியது. Next உங்களுடைய photo sign கரெக்ட்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இங்க certifier details to be filled by the certifier only அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்கேன். இதல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நேம் வந்து தாசில்தாரோட நேம் மென்ஷன் பண்ணிருக்கோம். இப்ப அவருங்க தாசில்தார் அப்படிங்கறது அவங்க ஏதனாலே போதும் அந்த இடத்துல. அதுக்கு அப்புறம் ஆபீஸ் அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா தாலுக் ஆபீஸ் பண்ருட்டி தாலுக் கல்லூர் டிஸ்ட்ரிக்ட் இது கொடுத்தாலே போதும் அதுல. Next உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எந்த தாசில்தாரோட இத ஃபில் அப் பண்றீங்களோ அந்த கான்டாக்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க. இது சும்மா ஒரு மாடலுக்காக தான் என்னோட நேமே போட்டுருக்கேன். உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. இது உண்மையான தாசில்தார்லாம் கிடையாது. சோ அதுக்கு அப்புறம் கீழ வந்து பாத்தீங்கன்னா சீல் கரெக்ட்டா வச்சிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. Next நீங்க யார்கிட்ட சைன் வாங்குறீங்களோ அவங்களுடைய நேம் வந்து அதல என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஓகே फ्रेंड्स இப்போ எப்படி நம்ம ஆதார ஆன்லைன்ல சேஞ்ச் பண்றது அப்படிங்கறதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆதார் டைப் பண்ணிக்கோங்க. அதல ஹோம் ஆதார்ன்றதை கிளிக் பண்ணிட்டு உள்ள போய்டுங்க. இங்க லாகின் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கனா இது மாதிரி பேஜ் ஓபன் ஆகும். இங்க போய்ட்டு நீங்க என்டர் ஆதார் அப்படிங்கறதை கரெக்ட்டா என்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதார் நம்பர் என்னவோ அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க. Entry பண்ணிட்டு கீழ வந்து அதுல என்ன கேப்சா கொடுத்திருக்கோ அந்த கேப்சா வந்து கரெக்ட்டா டைப் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கு ஓடிபி வரும். இது யார் சேஞ்ச் பண்ண முடியும்னா முதல்ல நீங்க ஆதார்ல வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிருந்தா தான் இது எல்லாமே நீங்க உங்க வீட்லயே கூட பண்ணிக்கலாம். அப்டேட் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு அதுக்கு அப்புறம் ஓடிபி வந்துடுச்சு. ஓடிபி வந்த உடனே லாகின் கொடுக்கறீங்க. லாகின் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி பேஜ் ஓபன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டவுன்லோட் ஆதார் இருக்கும். இத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள ஒரு ஆப்ஷன்ல போய்ட்டு ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டனா நீங்க உங்களுடைய ஆதார் கார்டை பிவிசி கார்டவே உங்க வீட்டுக்கு வர வச்சுக்கலாம். அதுக்குள்ள இருக்கிற ஆப்ஷன்ல போனீங்கன்னா இந்த ஆப்ஷன்ல தான் இப்ப போய்ட்டு நாம எல்லாமே சேஞ்ச் பண்ணுவோம். அப்டேட் ஆதார்ன்றதுக்குள்ள இது ஓபன் பண்ணா how it works அப்படினு சொல்லிட்டு ஓபன் ஆகும். அதுக்கு கீழ வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எல்லாத்தையும் ஸ்க்ரால் பண்ணிட்டு கடைசியா proceed to update ஆதார் அப்படினு சொல்லிட்டு கீழ இருக்கு பாருங்க. அத டிக் பண்ணிக்கோங்க. அத டிக் பண்ணீங்கனா இத்தனை விஷயங்களை வந்து நீங்க ஓனாவே அப்டேட் பண்ணிக்கலாம். அதாவது என்னன்னா உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அட்ரஸ் இது எல்லாமே நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். இதல நேம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைம் அப்டேட் பண்ணலாம். நான் ஏற்கனவே ஒரு டைம் அப்டேட் பண்ணதனால எனக்கு one அப்டேட் லெஃப்ட் அப்படினு சொல்லிட்டு காமிக்குது. டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய லைஃப் டைம்ல நீங்க ஒரு டைம் தான் அப்டேட்டே பண்ண முடியும். ஜெண்டரையும் ஒரு டைம் தான் நீங்க அப்டேட் பண்ண முடியும். அட்ரஸ் நீங்க மல்டிபிள் டைம் எத்தனை டைம்னா நீங்க வந்து அட்ரஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டருக்கு மட்டும் தான் ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் கொடுத்திருப்பாங்க. இந்த டைம்க்கு மேல நீங்க அப்டேட் பண்ண முடியாது. ஓகே இப்போ இந்த ஃபார்மை யூஸ் பண்ணி நீங்க இந்த நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் இது எல்லாத்தையும் நீங்க அட் டைம்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா நாம இப்ப சேஞ்ச் பண்ண போறது அட்ரஸ் மட்டும் தான். அதனால அட்ரஸை மட்டும் கிளிக் பண்ணிக்கிட்டு proceed to update ஆதார் கொடுத்துக்கலாம். மூணுத்தையுமே நீங்க சேஞ்ச் பண்ணனும் அப்படினா மூணுத்தையுமே டிக் பண்ணிக்கிட்டு proceed to update ஆதார் கொடுத்துக்கலாம். இப்போ அட்ரஸ் சேஞ்ச் பண்ணதனால எனக்கு அதோட கரண்ட் டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் நமக்கு ஏற்கனவே இருக்கிற என்ன அட்ரஸ் அப்படினு சொல்லிட்டு இந்த கரண்ட் டீடைல்ஸ்ல காமிக்கும். இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போற அட்ரஸ் என்ன அப்படின்றது கீழ டீடைல்ஸ் டு பீ அப்டேட்டட் அப்படினு சொல்லிட்டு இருக்குலையா அதுக்கு கீழ கேர் ஆஃப்னு இருக்கும். அந்த கேர் ஆஃப்ன்ற இடத்துல தான் நாம இப்போ fill up பண்ண போறோம். உங்களுடைய ஃபார்ம் வந்து இப்போ சைடுல கொடுத்துறேன். ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி நீங்க எப்படி அங்க fill up பண்றது அப்படின்றதையும் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு சில டேட்டாஸ் வந்து எப்படி நம்ம மாத்தி பண்றது அப்படின்றதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கேர் ஆஃப்ல குமரன் அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்கேன். சோ நான் கேர் ஆஃப்ல வெறும் குமரன் மட்டும் கூட கொடுக்கலாம். குமரன் இல்லாம இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல குமரன் மட்டும் வர கூடாது எனக்கு சன் ஆஃப் குமரன் வரணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா நீங்களே தான் எஸ்ஓ ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணணும். அதுவே ஆட்டோமேட்டிக்கா எஸ்ஓ வந்து கொடுக்காது சன் ஆஃப்ன்றது ஷார்ட்டா. அதே போல கீழ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல நாம அங்க என்ன கொடுக்கறோமோ அது அப்படியே தானா சன் ஆஃப் வந்து எடுத்துக்காது தந்தை பெயர்னு சொல்லிட்டு நீங்க தான் போய்ட்டு அங்க தமிழ்ல டைப் பண்ணி திரும்ப மாத்தணும். நடுவுல போய்ட்டு டைப் பண்ணி மாத்த முடியாது. கீழ என்ன வருதோ எல்லாத்தையுமே ஃபுல்லா delete பண்ணிட்டு தான் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கொடுக்கணும். தான் கொடுத்தீங்கன்னா தான் காலோட வரும். அந்த காலை மட்டும் delete பண்ணிட்டு பை போட்டு பெயருக்கு பி ன்னு சொல்லிட்டு கொடுங்க. ஓபன் ஆகும். அடுத்து உங்களுடைய நேம் வந்து அப்படியே இங்கிலீஷ்ல டைப் பண்ணீங்கன்னா தமிழ்ல சேஞ்ச் ஆகும். டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டீங்கனாலே அது லெட்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகி வந்துரும். நெக்ஸ்ட் உங்களுடைய ஹவுஸ் நம்பர். இப்போ ஹவுஸ் நம்பர் உதாரணத்துக்கு 25 அப்படினு சொல்லிட்டு போடுறோம்னா 25 ன்னு கொடுக்கும்போது கீழ வந்து பாத்தீங்கன்னா ஊரு அப்படினு சொல்லிட்டு காமிக்கும். அந்த ஊருன்றது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தமிழ் எழுத்து. அந்த நம்பருக்கான தமிழ் எழுத்து. தமிழ் எழுத்து முடிஞ்ச உடனே நீங்க அதுக்கு அப்புறம் நீங்க என்ட்ரி பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்ல அந்த ஊருன்றது வராது. தானாவே அப்டேட் ஆகி வந்துரும். கீழ வந்து உங்களுடைய வீட்டோட ஸ்ட்ரீட்டோட நேம் என்ன அப்படின்றதை டைப் பண்ணிக்கோங்க. மெயின் ரோட் அப்படினு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு கீழ மெயின் ரோட் டிஸ்ப்ளே ஆகுது. சப்போஸ் உங்களுடைய நேம் வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்களேன். ஸ்ட்ரீட் நேம் இப்ப மாத்தி பார்க்கறேன். ஸ்ட்ரீட் நேம் மாத்தி பார்த்தோம்னா ஒரு சில நேரத்துல தப்பா வரும். கீழ வந்து ஸ்ட்ரீட் நேம் உங்களுக்கு வேற வேற மாதிரி காமிக்கும். அத வந்து நீங்க எப்படி மாத்துறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ உழவர் தெரு அப்படினு சொல்லிட்டு போடும்போது சில சமயத்துல உழாவர் Uduver Abdinta Mari Marioro, Ning Adamari on the Nakira on the Ningana chain Mano. Ipa, whatever Abdin Soto type on both, other correcta, whatever Abdin Solito on the Chi. Ipa, street Abdin Solito type on ring. Street and Soto type on both Yanagana, other Marioro. Now, whatever Theron Solito English type on, whatever Theron correcta on the room. Ipa, whatever street and Soto type on Adiabdio than Paranga. Whatever street and sort of type on both, they are street and sort of Tamil or Anam Tamil, Therun sort of not bina, Ning on the street and Ravarte delete penite, Therun solita, Ninglang poet, Tamil, English type on Nana, Tana Theru Abdin solitanga, Mariandro. Whatever street type under whatever street type under the Capra, whatever street Abdin solite. Tamil is street and oro, other than a Therun solito matigno. Therun type and it is space would take now Theru under the next area locality sector, other landmark on the order. Area locality sector along the pathina Nana area locality on the Yanaka area locality Panruti Talakudi. Yana in a Panruti Talakudana, out of the preview comic pathina, the Panruti Talak under the next line lavoro. Agaram under the first line on the village name. Panruti Talakun type on Kirana or the Parana, Talakun type under Inga Talakun Sultoro, Ning and the Talakun the delete benite, Taluka Abdin Solitude, English letter type on Nina, English letter type on it space would Dina, Taluka Abdin Solitu Marido. Next up a landmark lay and a village name and the village name type Nikonga, Ninglo village name, other Kugramatoday pair and over the Kugramatoday pair type Nikla. நீங்க என்ன village name அந்த village name டைப் பண்ணிக்கோங்க கீழ வந்து நீங்க அந்த pin code கொடுக்கற அடுத்து உங்களுக்கு pin code கொடுத்து செக் பண்ணி காட்றேன் இப்போ அந்த குச்சிபாளையம்ன்ற ஹேபிடேஷன் நேம் அங்க டைப் பண்றேன் நான் உதாரணத்துக்கு அந்த ஃபார்முலா இல்லாத மாதிரி வேற மாதிரி டைப் பண்ணி காமிக்கிறேன் குச்சிபாளையம்ங்கறது அங்க டைப் பண்ணிட்டனா கீழ எப்படி வருது இப்போ pin code கொடுத்தோம்னா நமக்கு எந்த village காட்டுது அப்படின்றதையும் உங்களுக்கு செக் பண்ணி காட்றேன் முதல்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னா இது மாதிரி வரும்போது உங்களுடைய pin code first டைப் பண்ணிடுங்க pin code டைப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் மேலே போய் சேஞ்ச் பண்ணுங்க pin code டைப் பண்ண உடனே கீழ village town city ன்னு காமிக்குது இல்லையா அந்த village town city என்ற இடத்துல நீங்க என்ன போஸ்ட் ஆபீஸ் வந்து கொடுத்திருக்கீங்களோ அந்த போஸ்ட் ஆபீஸ் தான நீங்க அங்க போய் கிளிக் பண்ணிக்கோங்க ஏனா என்னோட village ஏ காட்டல அகரம்ன்ற villageயும் ஒரு சில சமயத்துல காமிக்காது குக்கிராமத்தையும் காமிக்காது அப்ப நாம எழுமேடு அப்படினு சொல்லிட்டு அங்க கொடுத்துட்டோம்னா அப்ப என்னோட village குக்கிராமம் வந்து குச்சிபாளையம் குச்சிபாளையத்தையும் காட்டல அகரத்தையும் காட்டல அப்படிம்போது நான் என்ன பண்ணுவேன் அந்த இடத்துல குச்சிபாளையம் டைப் பண்ணிக்குவேன் லேண்ட்மார்க்ல அகரம் சொல்லிட்டோம் பக்கத்துல டைப் பண்ணிக்குவேன் இப்போ இந்த இடத்துல லேண்ட்மார்க்ல டைப் பண்ற மாதிரி நீங்க அங்க போய்ட்டு உங்களுடைய ஏரியா லோக்காலிட்டி செக்டார்ல வந்து நீங்க கரெக்ட்டா டைப் பண்ணிக்கோங்க ஏரியா லோக்காலிட்டி செக்டார்ல தான் வந்து நீங்க குச்சிபாளையம் அகரம்ன்றதை வர மாதிரி டைப் பண்ணனும் நான் இதல இந்த ஃபார்ம்ல பக்கத்துல இருக்குறத மாத்தி டைப் பண்ணிருக்கேன் இது வேற ஃபார்ம் வைக்கல நீங்க சோ உங்களுடைய ஃபார்ம்ல நீங்க ஃபில் அப் பண்ணும்போது லேண்ட்மார்க்ல உங்களுக்கு என்ன வில்லேஜ் வரணுமோ உங்களுடைய வில்லேஜ் கரெக்ட்டா போடுங்க உங்களுடைய வில்லேஜ் வந்து அந்த பின் கோட் டைப் பண்ற இடத்துல பின் கோட் டைப் பண்ணதுக்கு அப்புறம் கீழ வில்லேஜ் டவுன் சிட்டில காமிக்கலனா உங்களுடைய குக்கிராமத்தோட நேமியும் லேண்ட்மார்க்ல டைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய மெயின் கிராமத்தையும் லேண்ட்மார்க்ல டைப் பண்ணிக்கோங்க ரெண்டுமே வந்தா தான் கரெக்ட்டா போஸ்ட்மேனுக்கு அடையாளம் தெரியும் அதுதான் அட்ரஸ் டைப் பண்றதுக்கான கரெக்ட்டான ப்ரொசீஜர் ஓகே இப்போ ஏழ்மேடுன்னு சொல்லிட்டு வந்துச்சுனா வெறும் ஏழ்மேடுனே கொடுத்துக்கலாம் நாம அதுக்கு குக்கிராமம் வர போறது கிடையாது உங்களுடைய போஸ்ட் ஆபீஸ் இருக்கிற நேமே அதல காமிச்சிருச்சுனா நீங்க ஏழ்மேடு ஏழ்மேடுனே டைப் பண்ணிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு பண்ருட்டிக்கான தான் நம்ம டைப் பண்ணி பார்க்கறோம். இப்போ பண்ருட்டி டவுன்ல வந்து எப்படி காமிக்குது அப்படின்றத பார்க்கலாம். பண்ருட்டி டவுன் இப்போ 60702 இத டைப் பண்றோம். 60702 இல்ல பண்ருட்டிக்கான பின் கோட் இப்போ நெட்ல போய்ட்டு செக் பண்ணிட்டு மறுபடியும் வந்து அந்த பண்ருட்டிக்கான பின் கோட் கரெக்ட்டா கொடுக்கிறேன். இப்போ எத்தனை வில்லேजेस ஓபன் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். பண்ருட்டிக்கு நான் பின் கோட் கொடுத்த உடனே ஏகப்பட்ட villages நேம் வந்து அதல வந்து காமிக்குது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10 15 க்கு மேல villages காமிக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப திருவதிகை நான் பக்கத்துல ஃபார்ம் மாத்திட்டேன் பாருங்க. இது வேற ஃபார்ம் அகரம் ஃபார்ம் இல்ல. இப்ப திருவதிகை ஃபார்ம் வந்து வச்சிருக்கேன். இப்ப இதுல திருவதிகை என்ற village இதுல காமிக்கவே காமிக்காது. பண்ருட்டி டவுனுக்குள்ள திருவதிகை ஒரு பெரிய ஏரியா. ஆனா அந்த ஏரியா பேருமே இதுல காமிக்கல. அதோட சின்ன சின்ன village நேம் எல்லாம் காமிக்குது. சோ நாம என்ன பண்ணனும் இப்ப இந்த நீங்க பெரிய டவுனுக்குள்ள இருக்கீங்க அப்படினும்போது உங்களுடைய இடத்தோட பேர் காமிக்கலனாலும் நீங்க எந்த டவுன்ல இருக்கீங்களோ அந்த டவுனை தான் மென்ஷன் பண்ணாங்க அந்த டவுன் நேம் மட்டும் தான் வருது பண்ருட்டின்றது இப்ப வந்துடுச்சு இப்ப நீங்க பண்ருட்டிக்குள்ளார எந்த இடத்துல இருக்கீங்க ஏரியா லோக்காலிட்டி செக்டார் நெக்ஸ்ட் லேண்ட்மார்க் கரெக்ட்டா இப்ப நீங்க போய்ட்டு கொடுக்கணும் இப்ப ஏரியா லோக்காலிட்டி செக்டார் வந்து நான் கொடுக்கிறேன் இது எல்லாமே ஒரு மாடலுக்கு தான் டைப் பண்ணேன். இப்போ அந்த மாடலை வந்து நான் delete பண்ணிட்டு திரும்ப நான் உங்களுக்கு டைப் பண்ணி காமிக்கிறேன் ஒரே ஃபார்ம்ல. இப்போ ஏரியா, லோக்காலிட்டி, செக்டார், நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் நேம், இது எல்லாத்தையுமே மாத்தி பார்க்கலாம் எப்படி பண்றது அப்படினுட்டு. First பெருமாள் கோயில் ஸ்ட்ரீட் அப்படினு சொல்லிட்டு இருக்குது. நம்ம அந்த பெருமாள் கோயில் ஸ்ட்ரீட் அங்க டைப் பண்ணிக்கணும். எந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ரீட் நேம் வருதோ அந்த ஸ்ட்ரீட் நேமுக்கு நேரா பெருமாள் கோயில் ஸ்ட்ரீட். நெக்ஸ்ட் லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ் பேக் சைடு அப்படினு சொல்லிட்டு இருக்குது. இதுல एक्चुअली பாத்தீங்கன்னா அந்த லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ் பேக் சைடு கீழே ஏரியா லோக்காலிட்டின்ற இடத்துல வந்திருக்கணும். திருவதிகைன்றது மேல நம்ம கொடுத்துட்டோம்னா ஈஸியா இருக்கும். நானும் ஃபர்ஸ்ட் fill up பண்ணும்போது நிறைய பேர் இது மாதிரி தான் மாத்தி fill up பண்ணிடுவீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தனா என்ன ஆர்டர்ல வருதோ ஆர்டருக்கு ஏத்த மாதிரி fill up பண்ணிடுவீங்க. அது மாதிரி fill up பண்ணாதீங்க. உங்களுடைய ஏரியா லோக்காலிட்டில வந்து என்ன ஏரியா நேமோ அதை வந்து எடுத்துட்டு போயிட்டு fill up பண்ணிடுங்க. இப்ப லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ் பேக் சைடு அப்படின்றது ஃபார்ம்ல ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துருது ஏரியா லோக்காலிட்டி, லேண்ட்மார்க் வந்து கீழ வந்துருது. ஆனா நீங்க வச்சிருக்கிற அந்த கையில fill up பண்ற ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா லேண்ட்மார்க் தான் ஃபர்ஸ்ட் வரும், ஏரியா லோக்காலிட்டி கீழ வந்திருக்கும். சோ நீங்க எப்பயுமே வந்து உங்க ஏரியா லோக்காலிட்டியை வந்து ஃபர்ஸ்ட் fill up பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய என்ன தாலுக் நேமோ வந்து அதை வந்து லேண்ட்மார்க்ல கொடுங்க, இல்ல உங்களுடைய வில்லேஜ் நேம் வந்து லேண்ட்மார்க்ல கொடுங்க. உங்களுடைய ஸ்ட்ரீட் இல்ல அதுக்கு பக்கத்துல இருக்கிற நீங்க ஏரியா லொகேஷனை வந்து மென்ஷன் பண்ணனும்னா அந்த ஏரியா லொகேஷன்ல மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதுல actually லட்சுமி காம்ப்ளெக்ஸ் வந்து ஏரியால வந்திருக்கணும், திருவதிகை வந்து லேண்ட்மார்க்ல போய் இருக்கணும். அப்பதான் அது கரெக்ட்டா fill up ஆயிருக்கும். சப்போஸ் நீங்க அது மாதிரி fill up பண்ணலனாலும் பரவாயில்லை, நீங்க ஆன்லைன்ல வந்து மாத்திக்கிட்டீங்கன்னா கூட அது கரெக்ட்டா சேஞ்ச் ஆயிடும். உங்களுக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை எடுத்துக்கும். ஓகே, இப்போ பெருமாள் கோயில் ஸ்ட்ரீட் டைப் பண்றேன். அதுக்கு அப்புறம் லட்சுமி காம்ப்ளெக்ஸ் பேக் சைடுன்னு டைப் பண்றேன். அது உங்களுக்கு தமிழ் லெட்டர்ல சரியா வரலனாலும் நீங்க அதை delete பண்ணிட்டு டைப் பண்ணிக்கலாம், ஈஸியா வந்துரும். இப்போ லேண்ட்மார்க்ல நான் பண்ருட்டின்னு டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இது என்ன ஆர்டர் இருக்கோ அந்த ஆர்டர் கரெக்ட்டா நெக்ஸ்ட் நம்ம preview பாக்கும்போது நமக்கு கரெக்ட்டா வந்துரும். உதாரணத்துக்கு இப்போ லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ் ஏரியா லொகாலிட்டில இப்போ திருவதிகை டைப் பண்ணிக்கிறேன். ஏனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏரியா லொகாலிட்டில மாத்தி கொடுத்திருப்பேன், டைப் பண்ணிருப்பேன். இத நம்ம வந்து இப்ப கரெக்ட்டா சேஞ்ச் பண்ணி டைப் பண்ணிக்குவோம். ஏரியா லொகாலிட்டி திருவதிகை, லேண்ட்மார்க் லட்சுமி காம்ப்ளெக்ஸ் பேக் சைடு. காம்ப்ளெக்ஸ் கொடுக்கும்போது காம்ப்ளெக்ஸ்னு வரும். நீங்க அதை வந்து delete பண்ணிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து தமிழ்ல டைப் பண்ணிக்கோங்க. The landmark area location அப்படின்றது தான் நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுடைய ஏரியா ஃபர்ஸ்ட் வரணும் அப்படினு சொல்லிட்டு சொல்லும்போது நீங்க ஏரியா லொகேஷன்ல கரெக்ட்டா திருவதிகைன்றதை கொடுங்க. அது வந்து ஆன்லைன்ல வரும்போது ஏரியா லொகேஷன் திருவதிகைன்னு சொல்லிட்டு வந்துரும். லட்சுமி காம்ப்ளெக்ஸ் வந்து கீழ வந்துரும். சோ உங்களுக்கு லட்சுமி காம்ப்ளெக்ஸ் ஃபர்ஸ்ட் வரணும்னா லட்சுமி காம்ப்ளெக்ஸ் ஏரியா லொகேஷன்ல வரணும். உங்களுடைய வில்லேஜ் நேம் லட்சுமி காம்ப்ளெக்ஸ்க்கு அப்புறம் வரணும்னா லேண்ட்மார்க்ல போயிட்டு நீங்க உங்களுடைய வில்லேஜ் நேமை கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் உங்களுடைய தாலுகா என்னன்றது ஆட்டோமேட்டிக்கா fill up ஆயிடும். உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துட்டீங்கன்னா கடலூர்ன்றது மாறி வந்திருக்கு, நாம மறுபடியும் போய்ட்டு அது ஃப்ரெஷ்ஷா டைப் பண்ணிக்கணும். அதுக்கு அப்புறம் கீழ தமிழ்நாடு வந்துரும். அதுக்கு அப்புறம் உங்களுடைய டாக்குமெண்ட் என்ன டாக்குமெண்ட் நீங்க செலக்ட் பண்ணனும்னு சொல்லிட்டு இதல காமிக்குது. இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதே ஃபார்மை வச்சு எப்படி நீங்க உங்களுடைய நேம் டேட்டா பார்த்து எப்படி சேஞ்ச் பண்றது அப்படினு சொல்லிட்டு சொல்றேன் பாருங்க. இதுல PSU பேங்க்ஸ் ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இத கிளிக் பண்ணிக்கலாம். நீங்க இதே ஃபார்மை வச்சு நீங்க உங்களுடைய டேட்டா பார்த்து நேம் சேஞ்ச் பண்றதுக்கு அந்த PSU பேங்க்ஸ் ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸ் ஐடின்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மை வச்சு இந்த வில்லேஜ் ஹெட் பஞ்சாயத்து முக்கியா கொடுக்கும்போது UIDAI ஸ்டாண்டர்ட் ஃபார்மட் இஷ்யூடு வில்லேஜ் பஞ்சாயத்து ஹெட் ஆர் முக்கியா வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரின்னு இருக்கு பாருங்க. அதுல போய்ட்டு கிளிக் பண்ணிட்டு நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ கீழ வந்து டாக்குமெண்ட் அட்வைசரி கேக்கும். இதுல வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து view details and upload documents இருக்கும். இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் JPEGல வந்து ட்ரை பண்ணுவீங்க. அவங்க JPEGல அவங்க கொடுக்கவே இல்ல, அவங்க கொடுக்கிறது வந்து நமக்கு PDF மட்டும் தான் அப்லோட் பண்ண சொல்லி சொல்றாங்க. சோ நீங்க அந்த இடத்துல போய்ட்டு கொடுக்கும்போது உங்களுடைய PDF டாக்குமெண்ட்டை தான் நீங்க அதல அட்டாச் பண்ணனும். PDF டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணும்போது அது கரெக்ட்டா எடுத்துக்கும். PDF டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா தானே அப்டேட் ஆயிடும். இப்போ உங்களுக்கு அந்த அட்ரஸ் வந்து preview காமிக்கும். சன் ஆஃப் குமரன் 25 பெருமாள் கோயில் ஸ்ட்ரீட் திருவதிகை. நீங்க கீழ திருவதிகை கொடுத்திருப்பீங்க, அது உங்களுக்கு மேல ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டு வந்திருக்கும் அந்த ஃபார்ம்ல இருக்குது. இப்போ நீங்கள் எங்கே வந்து ஃபில்அப் பண்ணும்போது கரெக்டாக கொடுங்க. திருவதிகை லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ் பேக் சைட் பண்ருட்டி கடலூர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு பாருங்கள். ஓகே, இப்போ இங்கே அலோவ் உடை டு கரெக்ட் எனி டிரான்ஸ்லரேஷன் ரிலேட்டட் இன்அக்யூரசி விச் மே ஹேவ் அக்கேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. இது எதுக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம்னா இங்கே 25ன்னு சொல்லிட்டு வீட்டு நம்பர் கொடுத்துருப்பீங்க, அது ஊருன்னு வந்திருக்கு இல்லையா, அதையும் ஆட்டோமேட்டிக்காக அது 25னே சேஞ்ச் பண்ணிக்கும். அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே, கீழே இருக்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஐ ஹியர் பை கன்ஃபார்ம் ஐ ஹேவ் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டுட் பேமெண்ட்ஸ் இது கொடுத்துட்டு கீழே நீங்கள் மேக் பேமெண்ட்டு கொடுத்துக்கோங்க. மேக் பேமெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது அப்டேட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்லிப் வரும். இது நான் ஒரு மாடல் கேட்க பண்ணதுனால நான் மேக் பேமெண்ட் கொடுக்கல. நீங்கள் அப்டேட் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்ற சமயத்தில் மேக் பேமெண்ட் கொடுத்துக்கோங்க. இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஆர்என் ஐடின்னு சொல்லிட்டு வந்திருக்கு பாருங்கள், அது உங்களுக்கு அந்த ஐடி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஏதாவது தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே உங்களுடைய டேஷ்போர்டில் போய்ட்டு கீழே செக் பண்ணிங்கன்னா ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ நான் இங்கே இந்த மாதிரி ஸ்டேஜில் எனக்கு நான் வந்து விட்டுவிட்டேன், பாதியிலே விட்டுட்டேன்னா இந்த ரெசியூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த ரெசியூம்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ் வந்து போகிறதுக்கு கேட்கும். இப்போ அதை கிளிக் பண்ணி பார்க்குறேன். அதை கிளிக் பண்ணிட்டோம்னா இப்போ நான் எந்த ஸ்டேஜில் வந்து நின்று அளவு அந்த உதவி கரெக்ஷன் ஃபார்மேட்டில் வந்து நின்றுட்டு அதை டிக் பண்ணிவிட்டு போகணும். நான் இப்போ பேக் சைடில் வந்துக்கிறேன். திரும்ப பேக் சைடில் வந்தாலும் நமக்கு டெலிட் ஆகாது. அப்போ நம்ம அது என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக டெலிட் பண்ணுறதுக்கு ரெசியூமுக்கு பக்கத்தில் டெலிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், நல்லா கவனிச்சிக்கோங்க. ரெசியூம் பக்கத்தில் டெலிட்டுங்கிற ஆப்ஷனை போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்றதை கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன இது தப்பாக நீங்கள் ஏதாவது அப்டேட் பண்ணுறது கொடுத்துருந்தீங்கன்னா அதை நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஆர் யூ ஷுவர் டு டெலிட் யுவர் அப்டேட் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ டெலிட் ஆகிடும். இப்போ கீழே எதுவுமே ரெக்வஸ்ட் இருக்காது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு நான் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கிளியராக கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு உங்களை ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.